ஹலோ குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? இன்னைக்கு ஒரு கதை கேட்போமா? ஒரு ஊர்ல ஒரு பஞ்ச வியாபாரி இருந்தார். அவருக்கு 4 பிள்ளைங்க இருந்தாங்க. எல்லாம் வளர்ந்த பெரியவங்க ஆனாங்க. பெரிய பிஸ்னஸ்ஸு. ஒரு குடவுனில் வந்து பஞ்செல்லாம் பஞ்சு மூட்டையெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. பத்திரமா இருக்கிறதுக்காக அடுக்கி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த குடவுனில் பஞ்சுகள் பாதுகாக்கிற இடம் இருக்குல்ல, அதில் வந்து எலி தொல்லை ரொம்ப ஜாஸ்தி. நிறைய எலிகள் வந்து பஞ்சை சேதம் பண்ணுது. அதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பூனை வாங்கிட்டு வந்து அந்த பூனை அந்த எலிகளெல்லாம் திரட்டி விட்டு பஞ்சை வந்து பத்திரமாக பார்த்துக்குது. வருஷ கணக்காக அது வந்து அவர்கிட்ட இருக்குது. அவரும் அதை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறாரு. அது அவ்வளோ கரெக்டாக இருக்கும், வேலையில் ஒரு எலியை கூட உள்ளே விடாது. அவ்வளோ அருமையாக அந்த பஞ்சு பாதுகாக்கிற இடத்த அது பாதுகாக்கும். இப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது அவருக்கு வயசாகுது. அவரை 4 பையனையும் கூப்பிட்டு சொல்கிறாரு, நீங்கள் இனிமே அந்த பஞ்சு வியாபாரத்தை பார்த்துக்குங்க, எனக்கு வயசாகுது, முன்ன மாதிரி முடியல, நீங்கள் 4 பேரும் பார்த்துக்கங்க, அந்த பூனையையும் பத்திரமாக பார்த்துக்கோங்க, 4 பேரும் பார்த்துக்கோங்க அப்படின்னு. அதுக்கு அந்த பிள்ளைங்க கேட்குது, அப்பா ஒரு பூனை எப்படிப்பா 4 பேர் பார்க்க முடியும், யாராவது ஒருத்தர் இருந்தால் பரவாயில்ல எவ்வளோ அப்படின்னு. இல்லைப்பா, 4 காலும் ஒரு ஒருத்தர் பார்த்துக்கோங்க, அப்போ அந்த பூனை வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இல்லையா? அது ஓடும், ஒடியாரும், எலிகளை பிடிக்கும், எலிகளை திரட்டி விடும். அந்த கால் தான் அதுக்கு வந்து முக்கியமான ஒரு உறுப்பு இல்லையா? ஓடுறதுக்கும் இது பண்ணுறதுக்கும், எலிகளை பிடிக்கிறதுக்கும், அந்த குடவுனை பார்த்துக்கிறதுக்கும். அதனால் 4 காலும் ஒரு ஒருத்தர் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு ஒரு கால் ஒரு ஒரு பிள்ளைக்குன்னு சொல்லிடுறாரு. ஓ சரி அப்படின்னு நினச்சிட்டு இவங்க பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களும் 4 பேரும் அந்த பூனைக்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்காங்க. அந்த பஞ்சு வியாபாரம் வந்து ரொம்ப நல்லா அருமையாக போயிட்டுருக்கு. அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் அந்த திரத்தி அந்த எலியை திரத்திக்கிட்டு போகும்போது எங்கேயும் அடிபட்டுடுது ஒரு கால் அந்த பூனைக்கு. உடனே அது நொண்டி நொண்டி நடக்குது, அதால் நடக்க முடியல, வலி தாங்கலை, சுருண்டு படுத்துருது ஒரு இடத்துல அந்த கால் வலிச்சோன்னு. உடனே அந்த கால் வந்து 4வது பையனோட கால். ஒரு ஒரு கால் ஒரு ஒரு பிள்ளைக்கெல்லாம் கொடுத்துருக்குறாரு, 4வது பையனோட கால். சரி, நம்ம காலில் தானே அடிபட்டுட்டதுன்னுட்டு அவங்கேருந்து வைத்தியர்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு அந்த காலுக்கு கட்டு போட்டு மருந்தெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வரோம். அது அந்த காலில் நொண்டி நொண்டி நடக்கிறதுனால அந்த காலை கீழே வைக்காமல் 3 காலால் நடக்குது, நொண்டி நொண்டி நடக்குது. அந்த கால் அதுக்கு கீழே வைக்க முடியல, கட்டு வேற போட்டிருக்கு, மருந்து வச்சு மேலே கட்டு போட்டிருக்குது. இப்படியே இருக்கும்போது அப்போ கூட அது சும்மா இல்லை, எலி இருக்குது, எலியை தரத்துறதுக்காக போகுது. அப்போ அந்த எரியிற விளக்கில் அதோட கால் அந்த கட்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த துணி பட்டு தீ பிடிச்சிக்குது. தீ பிடிச்சோன்னா அது கத்துது. காலில் தீ பிடிச்சா எப்படி வலிக்கும்? அந்த துணி தீ பிடிச்சதுன்னா கற்று கத்துன்னு கத்திக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடுது. ஓடணுன்னா அந்த பஞ்சு மூட்டைகள் உடனே தீ பிடிச்சிடுது. தீ பிடிச்சி அந்த இடமே அந்த கட்டிடமே ஃபுல்லாக எரியுது. பஞ்சு இல்லை, சீக்கிரம் தீ பிடிச்சி அந்த கட்டிடமே ஃபுல்லாக எரிஞ்சிட்டுது. உடனே இந்த 4 பேரும் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்னடா இவ்வளவு பஞ்சு வந்து நம்ம இங்கே பாதுகாத்து வச்சுருக்குறோம் வியாபாரத்துக்காக, இந்த பூனை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டுதே, இப்போ நம்ம கட்டடமே காலி ஆயிட்டுது, கட்டடமே இல்லாமல் போச்சு, எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு எல்லாரும் 3 பேரும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இந்த 4வது பையனோட காலில் தான் நான் கட்டு போட்டிருந்தது, அதனால ஒன்னால் தான் இந்த நஷ்டம் எங்களுக்கு வந்தது, நீ தான் எங்களுக்கு பணம் கொடுக்கணும், நஷ்ட ஈடு பணம் கொடுக்கணும், இந்த பஞ்சு மூட்டைகளுக்கு எங்களால் நஷ்டம், நாங்கள் எல்லாரும் முதல் போட்டு தானே இந்த பஞ்சு மூட்டை வாங்கியிருக்கோம், ஸோ எங்கள் 3 பேருக்கும் பணம் நீ தான் கொடுக்கணும்னு அந்த 4வது பையன்கிட்ட சொல்கிறாங்க. அவன் சொல்கிறான், நான் ஒருத்த மட்டும் உங்கள் 3 பேருக்கு எவ்வளோ பணம் கொடுக்க முடியும், எனக்கும் தானே பஞ்சு நஷ்டமாயிருக்குது அப்படி, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, உன் கால் உன் பூனையோட உனக்குன்னு கொடுத்த கால் தான் துணி கட்டி அந்த துணி தீப்பிடிச்சு பஞ்சு பூரா எரிஞ்சிருக்குது, அதனால் எங்களுக்கு தெரியாது, நீ தான் கொடுக்கணும்னுறாங்க. சரி, இன்னும் ஊர் தலைவர்கிட்ட இந்த வழக்கு போகுது.
போனோன்னா அவர் எல்லா வழக்கையும் கேட்குறாரு, என்னெல்லாம் நடந்ததுன்னு கேட்குறாரு. கேட்டுட்டு, ஆ சரி, ஆனால் நீங்கள் சொல்கிறது சரிதான், ஒரே ஒரு விஷயம் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்களா, அந்த பையனோட காலில் கட்டு போட்டிருந்ததுனால அந்த காலால் பூனை நடக்கலை, அது கால் கீழே வைக்கலை, மற்ற மூணு கால் உங்கள் கால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலால் தான் அது நடந்து போய் தாண்டினப்போ அந்த விளக்கு கீழே விழுந்து பஞ்சு பற்றி எரிஞ்சுது. ஸோ உங்கள் மூணு கால் தான், உங்கள் மூணு பேரோட காலால் தான் அந்த பூனைக்கு அதுக்கும் வலி வந்தது, அந்த பஞ்சு மூட்டைகளுக்கும் கட்டடத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு நஷ்டம் ஏற்பட்டது. அதனால் அந்த பையனுக்கு நீங்கள் மூணு பேர்தான் பணம் கொடுக்கணும்னு ஊர் தலைவர் தீர்ப்பு சொல்கிறாரு. அப்புறம் தான் யோசனை பண்ணி பார்க்குறாங்க இந்த மூணு பேரும், ஆமாம் சரிதான், அவன் காலில் தான் அது நடக்கலையே, நம்ம மூணு காலால் தானே அது நொண்டி நொண்டி நடந்துக்கிட்டு இருந்தது, அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு என்னடா பண்ணுறது, நம்ம பணம் கொடுக்கணுமே அப்படின்னு. அதுக்குள்ளே அந்த கடைசி பையன் சொல்கிறான், அண்ணா வேணாம்ண்ணா, நஷ்டம் வந்து எல்லாருக்கும் தான், நம்ம நாலு பேருக்கும் தான், இதில் நீங்கள் மட்டும் எனக்கு பணம் கொடுக்கணும், நான் உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு இல்லை, எல்லோரும் ஒத்துமையாக இருக்கிறது தான் நமக்குள்ள பெரிய பலம், ஏதோ ஒரு நஷ்டம் வந்துட்டுது, அதனால சோர்ந்து போய் உட்காந்துடாமல் நம்ம அடுத்தது முதல் போட்டு இன்னொரு வியாபாரம், பஞ்சு வியாபாரமோ இல்லை வேறு ஏதாவது வியாபாரமோ நம்ம நாலு பேரும் சேர்ந்து செஞ்சு எப்போதும் போல் ஒற்றுமையாக இருக்கலாம்னு அப்படின்னு அந்த கடைசி பையன் மூணு பேர்கிட்டையும் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்களும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க, நம்ம வந்து அவங்ககிட்ட பணம் கேட்டோம், ஆனால் அவன் வந்து நம்ம மூணு பேரும் ஒற்றுமையாக இருக்கணும், எல்லோரும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆறுதலான வார்த்தைகள் சொல்லி, நல்லா பேசுகிறான் நம்ம தம்பி அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வேறு வியாபாரம் செஞ்சு மறுபடியும் நல்லா ஆகுறாங்க. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, அனாவசியமாக ஒருத்தரை குற்றம் சொல்லக்கூடாது, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், அண்ணன் தம்பிகளெல்லாம் நல்லா ஒற்றுமையாக இருக்கிறாங்க இல்லையா, மற்ற மூணு பேரும் அவனை குற்றம் சொன்னப்போ கூட அந்த பையன் வந்து இல்லை, நம்ம எல்லாருக்கும் தான் நஷ்டம், அதனால் நம்ம நாலு பேரும் மறுபடியும் பணம் போட்டு ஒத்துமையாக வியாபாரம் பண்ணி எல்லாரும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். இந்த கதையிலேருந்து இதை ஒரு படிப்பினையாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பாட்டி இன்னொரு கதையோட நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கட்டுமா? ஓகே.